குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ஃப்ரம் சார் ஆஸ்டின் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜி. ஐ மை மை டெக்னிக்கல் சாம்பியன் சார் வராஜ் அலாங் வித் மீ. இப்போ நீங்கள் என்ன பார்க்க போனால் இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் சூப்பரான கொஸ்டின் பார்க்க போகிறேன். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தி கண்டிஷன்ஸ் ஆஃப் ஈக்விலிபியம் ஃபார் கோ பிளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஆர் ஆப்ஷன் ஏ சம்மேஷன் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் ஈக்குவல் டு ஜீரோ, ஆப்ஷன் பி சம்மேஷன் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஜீரோ, மொமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோ, ஆப்ஷன் சி சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோ, ஆப்ஷன் டியில் வந்து எல்லாமே ஜீரோ கொடுத்துருக்காங்க. சமேஷன் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஹாரிசன்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சமேஷன் மொமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நான் கன்கரண்ட்னா என்ன உங்களுக்கு புரியுது? நான் அதாவது ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வழியாக போகாது போகாது. அப்போ வந்து அங்கே சமேஷன் மொமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோ கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஆப்ஷன் அவுட், ஏ ஆப்ஷன் ஏ அவுட்டு. அங்கே வந்து மொமெண்ட் கிடையாது, அங்கே மொமெண்ட் கிடையாது. ஸோ ஏ ஆப்ஷன் அவுட்டு. நாலு பேர் வந்தாங்க, நாலு பேரை வந்து ஒருத்தர் விசாரிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சிக்மா ஏச்சு, என்ன உங்களுக்கு பொண்ணுக்கு என்ன முறை வேணும் அப்படின்னோன்னா சித்தப்பா முறை வேணும் செல்லா செல்லாருன்ட்டார். செல்வராஜ் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவுட்டுன்னு சொல்லிட்டார். ஏன் அவுட்டுன்னு சொன்னார்னா சம்மேஷன் மூமெண்ட் அங்கே இல்லை, கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ வராது. யாருமே இப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆப்ஷன் ஏ வராது அப்படின்ட்டார். அடுத்தது பார்த்தோன்னா மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கான், பிசிடியில் மூமெண்ட் இருக்குது. ஆனால் என்ன வேறுபாடுனா பியில் ஹரிசன்டல் ஃபோர்ஸ் மட்டும் இருக்குது, சியில் வெர்டிகல் ஃபோர்ஸ் மட்டும் இருக்குது, ஆனால் டியில் தான் வெர்டிகல் ஃபோர்ஸ் இருக்குது, ஹரிசான்டல் ஃபோர்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ்ன்றது எப்பவுமே ஜோடி அப்படின்னு தெரியும். ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து சாஞ்சிருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், வெர்டிகல் ஃபோர்ஸாக கன்சிடர் பண்ண முடியும். அதே போல் ஹரிசான்டல் ஃபோர்ஸாகவும் இருக்கணும். எப்பவுமே ஒருத்தன் இவன் ரிசல்டன் ஃபோர்ஸ் இருக்குன்னா ரிசல்டன் வந்து ஒன்று ரெண்டாக பிரிக்கும் போது ஹரிசான்டல் வரும், வெர்டிகல் வரும். அப்போ ரெண்டு பேரும் வருவாங்கன்றது செல்வராஜிக்கு ரொம்ப அற்புதமாக தெரிஞ்ச விஷயம். ஃபோர்ஸ்னாலே எப்படி இருப்பாங்க, ஜோடியா இருப்பாங்க. ஜோடியில ஒருத்தன் ஒரு ஜோடி எப்படி இருக்கும், ஹரிசான்டலா இருக்கும். அதுல இன்னொரு ஜோடி வெர்டிகலா இருக்கும். அதான் பண்பு, எப்பவுமே வந்து ஜோடியா இருக்கும்போது ஜோடினாலே வந்து ஆணும் பெண்ணும் தான் சேர்ந்தாதான் ஜோடி. அப்ப ஆணும் ஆணும் சேர்ந்தா ஜோடி கிடையாது. அதே போல ஹரிசான்டல் வெர்டிகல் வேறுபட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே ஜோடியா இருப்பாங்க. அப்ப இந்த மூணு பேர்ல எங்க ஃபோர்ஸ் ஜோடியா இருக்கு, வெர்டிகலோ ஹரிசான்டலோ? ஆமாம், இங்கே மட்டும்தான் ஜோடி இருக்குது, மற்ற எதாவது சிங்கிளாக இருக்காங்க எல்லாம். இவனும் சிங்கிள் பையன் பசங்களாக இருக்காங்க, இவனும் சிங்கிளாக சிங்கிளாக. ஹரிசான்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் ஜீரோ, வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் ஜீரோ. இங்கே ஹரிசான்டல் இருக்குது, வெர்டிகலும் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் வருவன்றதை முடிவு பண்ணுறீங்க. ஸோ இப்போ இது என்னென்னலாம் வந்து தெரியுங்களாண்ணா, ஃபஸ்ட்டு வந்து கோ பிளானர் நான் கன்கரண்ட். இது கோ பிளானர் நான் கன்கரண்ட் வந்து சிக்மா எஃப் ஈக்குவல் டு ஜீரோ, சிக்மா எம் ஈக்குவல் டு ஜீரோ சொல்கிறோம். அதே வந்து நான் கோ பிளானர் நான் கன்கரண்ட் அப்படின்னாலும் சிக்மா எஃப் ஈக்குவல் டு ஜீரோ, சிக்மா எம் ஈக்குவல் டு ஜீரோ. அதே வந்து பார்த்தீங்கன்னா நான் கோ பிளானர் கன்கரண்ட் அப்படின்னா நான் கோ பிளானர் கன்கரண்ட்னா கண்டிப்பாக சிக்மா எஃப் மட்டும்தான் ஜீரோ, அங்கே மூமெண்ட் பேசக்கூடாது. அப்புறம் கோ பிளானர் கன்கரண்ட் அப்படின்னா அங்கேயும் வந்து சிக்மா எஃப் ஈக்குவல் டு தான் ஜீரோ வரணும், அங்கே மூமெண்ட்டை பற்றி பேசக்கூடாது. ஸோ வந்து ஆக மொத்தம் நம்ம பார்த்தது ஒரு க்வெஸ்சனு, கற்றுக்கிட்டது நாலு விஷயம். நாலு விஷயம் எப்பவுமே ஒரு க்வெஸ்சனை பார்க்கும்போது நாலு விஷயத்தை கற்றுக்கிட்டா நம்மளை ஊர் என்ன சொல்லுவோம், அறிவாளின்னு சொல்லுவோம். நாலும் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வராஜை பார்க்கும்போது ஊர் என்ன சொன்னால் இவர் நாலும் தெரிஞ்சவனுங்க அப்படின்னா நாலு எது இதுதான். அவர் ஒரு கேள்வி பார்த்தாரு செல்வராஜ், ஆனால் நாலு உலகத்துக்கு நாலு விஷயம் சொன்னார். என்ன நாலு விஷயம்? கோ பிளானர் நான் கன்கரண்டாக இருந்தால் ஃபோர்ஸ் வரும், அதே மாதிரி மொமெண்ட்டும் வரும். சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் ஜீரோ. ரெண்டாவது கருத்து என்ன? நான் கோ பிளானர் நான் கன்கரண்ட் வந்துச்சுன்னா சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோ. தேர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கோ பிளானர் கன்கரண்ட் வந்ததுன்னா சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வரும், மொமெண்ட் வராது. அதே மாதிரி கோ பிளானர் அண்டு கன்கரண்ட் வந்ததுன்னா சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் மட்டும் வரும், மொமெண்ட் வராது. இன்னைக்கு செல்வராஜ் மூலமா நாலு விஷயம் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்ட செல்வராஜ் கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லுவோம். நன்றி.